న్యూ టెస్ట్మెంట్లను ఈ కృత నిబంధనలో మలై ప్రసంగతులను అది కొండమైన ప్రసంగంలో కర్తర్ ఏరోలమైన ప్రధాన జనములై కూడి వర చేయు ప్రభు అనేక జన సమూహాలని ఒకచోట వచ్చిన పెట్టి పర్లోక రహస్యంగా దేవుడియ తమది సొంత జనగడత్తిని పగిర్ందు కొల్గిరాడు. పరలోక రహస్యములను తన సొంత జనమైన దేవుని జనంతో ఆయన పంచుకుంటూ ఉన్నాడు. పురుషులకు స్త్రీలు 500,000 మేలాగ పురుషులు స్త్రీలు 5,000 మంది పైగా ఉన్నారు. పరిశుద్ధ వేదాగమంలో పురుషులకు మట్టుమే ఎండికే ఉంది. తర్వాత చూస్తే పరిశుద్ధ గ్రంథంలో పురుషులు మాత్రమే అధికముగా లెక్కకి అచ్చబడి వాళ్ళు ఉంటారు. వాసిస్తాను సరే, పాత నిబంధనలో చదివినప్పటికీ పుదీ ఏర్పాటులే వాసిస్తాను కొత్త నిబంధనలో చదివినప్పటికీ 500,000 పురుషులు 5,000 మంది పురుషులు వారుగల్ அப்ப 500,000 புருஷர்களுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அந்நிய தேசத்தார்கள் எல்லோரும் அதை அடங்கிக்கொண்டிருக்கிறார்கள். சொன்னா 5,000 மந்த புருஷன் வாழ மாத்திரமே காது வாழ ஸ்திரீ வாழ பிள்ளலும் அந்த தேசஸ்தூ அநேக மந்தி வாழ்த்த பட கழிச்சுன்னு பைபிளும் அந்த பைபிள் அந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது 13-14 lakhs பீப்புள் டோட்டலி 13-14 lakhs பேர்கள் எகிப்தில இருந்து கானானுக்கு புறப்பட்டு வந்தார்கள். தாதாப்பு 13-14 lakhs மந்தி ஜனாலு ஐகிப்து தேசம் நுச்சி பயிலுதேறினட்டுகா கனபடுத்தும். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பைபிள்ல புட் நோட்ஸ்ல வாசித்தோம் ஆனால் 13-14 lakhs ஜனங்கள் எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்றது. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பைபிள்ல நம்ம சொல்லிட்டே கரெக ஆ ஃபுட்னு ரைபட்ட மாட ஏంటంటే 13-14 lakhs உள்ள ஜனால காலி நடக்கு நிச்சி ஐகிப்து நிச்சி பயிலுதேறினட்டுகா ரைபட்ட சொல்றோம். இன்னொரு இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லுகிறது வேறொக்க ஆங்கில பாஷையில பைபிள் ராயப்பட்ட மாட எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்த ஜனங்கள் 25 lakhs பேர்கள் என்று ஐகிப்து நிச்சி கானான் தேசத்துக்கு பிரயாணமாக ஜன சங்க தாதாப்பு 25 lakhs செப்படிந்தது. எத்தனை லட்சம் பேராக இருந்தாலும் சரி, நமது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போஷிக்கிறவராய் இருக்கிறார். அந்த 200,000 மந்தி ஜனமுள்ளபடி இஸ்ரவேல் தேவனே யெகோவா நா பிரபு ஏற்பவர் இயேசு கிறிஸ்து வாரி போஷிச்சு தேவனாய் இருந்தாரு. அன்றே எகிப்திலே இருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த தேவன் இன்றைக்கு சகோதரி சகோதரனை உண்டையை போஷித்து ரட்சித்து வழிநடத்தி காப்பவராய் இருக்கிறார். ஆ ரோஜு இஸ்ரேல் பிரசன்ன போஷించి நடுவிச்சு தேவుడు நம்முடைய சகோதரி சகோதரியா ఈ రోజు కూడా నిన్ను పోషించి నడిపించి కాపాడగల సమర్థుడై ఉన్నాడు. న్యాయ ప్రమాణத்திற்கும் புதிய ఏర్పాటుకు நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தர்ம சாஸ்திரத்துக்கு கிரத நிபந்தனைக்கு அநேக வித்தியாசங்கள் கனபடுத்துறாய். பழைய ஏற்பாட்டிலே சத்துருக்களை எல்லாம் வெட்டி போடுவார்கள். பாத நிபந்தன காலம் சுஸ்தே சத்ருளந்தன் கூட நரகி பிரவேசுவாள். தாவீதுக்கு தேவன் அதை கட்டளையிட்டார். தாவீதுக்கு கூட தேவுடு அதே சபிச்சாரு. அப்ரகாம் கூட தேவுடு அதே கட்டளையிட்டார். அப்ரஹாம் கூட தேவுடு அதே அனுப்பிச்சாரு. புதிய ஏற்பாட்டுல அண்ணன் வஸ்திரம் கொடுத்து அவனை நண்பனாக ரவினாக நேசி என்று சொன்னார். பட்டி தன்னை శత్రుగా కాకుండా మిత్రునిగా చూడని నూతన నిబంధనలో చంపడుతున్నారు. అద్భుతంలో నాం పార్తోమారు దేవుడు చేసిన అద్భుతాలు మనం చూస్తున్నాం. మత్తయి 14వ అధ్యాయం 17వ వాక్యంలో మార్కు 6వ అధ్యాయం 6వ అధ్యాయం 38వ వచనం 38వ వచనం లూకా 9వ అధ్యాయం 9వ అధ్యాయం 13వ వచనం 13వ వచనం యోహాను 6వ అధ్యాయం 6వ అధ్యాయం 9వ వచనం 13వ వచనం 9వ
வசனம் பதமூணு வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து வாசித்தோமானால் சதுனட்லே ஐந்து அப்பங்களையும் ஐந்து ரொட்டிலையும் இரண்டு மீன்களையும் ரெண்டு சேப்பலையும் அவரை எடுத்து பிதாவினிடத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து தமது ஜனங்களுக்கு, தமது ஜனங்கள் என்றால் 5 லட்சம் புருஷர்களுக்கு மேலானவர்களுக்கு உணவளித்தார். ஆயன தீசி கிருதஜ்ஞதாஸ்துதி செல்லிச்சு தன் சொந்த ஜனம் அంటే 5000 மந்தி புருஷனுக்கு சப்பட ஜனத்து வாழ்க்கை ஆகாரங்களா வச்சு விட்டாரு. ஒருவேளை உங்கள் வீட்டிலே ரொம்ப வறுமையில் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களை போஷித்து ரட்சித்து காத்துக் கொள்கிறார். போஷிச்சு ரட்சிச்சு காப்பாடுவாரே என்றார். தமது சொந்த ஜனங்களை போஷித்து ரட்சித்த தேவன், அரண்ய பிராந்தங்களோ தன் சொந்த ஜனங்களை போஷிச்சு ரட்சிச்சிற தேவனு, சகோதர சகோதரி உன்னையும் போஷித்து ரட்சிப்பார், சகோதரி நின்னு கூட ரட்சிஸ்தாரு. மலை பிரசங்கத்திலே பிரசங்கம் கேட்டு 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 ரொம்ப பலகீனம் ஏற்பட்ட தமது சொந்த ஜனங்களுக்கு 5 அப்பத்தை எடுத்து, 2 மீன்களை எடுத்து ஆசீர்வதித்து 5 லட்சம் புருஷர்களுக்கு மேலானவர்களுக்கு கொடுத்தார். பலபற்றி போஷிச்சிற தேவனு, தேவாதி தேவன் உன் வீட்டிற்கு நேரடியாக வருகிறவராய் இருக்கிறார். தேவாதி தேவன் நீ கிரகமுக்கு நேரடியாக, தேவாதி தேவன் கர்த்தர் இயேசுவானவர், தேவாதி தேவன் நம்மவர் இயேசு கிறிஸ்து உன் வீட்டில உன்னை வந்து சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரவேசிச்சு நின்று தரிசிச்சவாடாய் இருக்கிறார். முழு இருதயத்தோடு, முழு சக்தியோடு, முழு மனசு இருதயத்தோடு மீது கர்த்தரை நீ மீது அழைத்தீர்களா? பிரபு மேல நீ பூர்ண ஹதயத்தோ, நீ பூர்ண மனத்தோ, நீ பூர்ண மனசுதான் என்ன சேவிச்சினட்லயே கர்த்தர் உன்னை சந்திக்கிற, சந்தித்து ஆசீர்வதிக்கிறவராய், தரிசிச்சு ஆசீர்வதிச்சவாடாய் இருக்காரு. அரண்யமுழு தமது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்னதை கேட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனார்கள். மாண்டு போனார்கள். இப்பொழுதும் நீ எந்த சூழ்நிலையில் இருந்து நீ தவறி இருந்தாலும் சரி, இப்படி கூட எலாண்டு பசித்துல நினைச்சு தப்பி போயினப்படி நீ சரி, கர்த்தரிடத்திலே, கர்த்தரிடத்திலே மன்றாடு. தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கையில எடுத்துக்கொள், பரிசுத்த கிரந்தத்தை சேர்ந்த பட்டுக்கோ, இரவும் ராத்திரியும் பகலும் இரவும் அனுதினமும் தியானித்து கர்த்தரிடத்தில் மன்றாடு. தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். சாயந்திரமும் தினமும் ராத்திரமும் தேவனுடைய வாக்கியத்தை தியானிச்சு தேவனுடைய விண்ணப்பால் ஆலோசிச்சுவாரே. ஆவி ஆத்மா சரீரத்திற்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆத்ம தேகானிக்கு சரீரானிக்கு பூர்ண சுவஸ்தத்தை இச்சுவாரே. வீட்டில் இருக்கிற எல்லா தரிதிரமும் சோதனைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தருக்கு துணையாய் இருக்கிறார். எல்லாம் கஷ்டால் தீசுக்கொச்சு வாழ் பிரபு நீ விடுவிச்சுவாடே என்றாரு. கர்த்தரிடத்தில் நீ வைத்திருக்கிற நம்பிக்கை கீழ் போகாது. நீ தேவையை நம்பிக்கை ஏற்பட வர்த்தம் காது. நிச்சயமாக முடிவு உண்டு. நிச்சயமாக முக்கியமானது. மனுஷனை நோக்கி பார்க்காமல் தேவனை நோக்கி பார்த்தேயானால் நிச்சயமாக உனக்கு முடியும். மனுஷன் வேப்பு சோடக்குண்டா தேவன் வேப்பு சூசி நிலப்பட்டே நிச்சயமாக முகிம்பு உண்டு.
வனாந்திரத்துல 500,000 புருஷர்கள் போயிருந்தாங்க. மலை பிரசங்கத்துல 500,000 புருஷர்களுக்கு மேலாக சர்வாங்க சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். போஷிச்சு காப்பாடுவாரே தமது சொந்த ஜனங்களை ரட்சித்த தேவாதி தேவன் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காமல் மறுபடியும் பாவத்தில் விழுந்து போன ஜனங்களை போஷித்த தேவன் உன்னையே போஷித்து ரட்சித்து வழிநடத்த மாட்டாரா? எந்த தேவன் வாக்கம் மாட்டாங்க திருகி திருகி பாபம் చేసి పాపం పడిపోయి నశించిపోయి జనాలను రక్షించి కాపాడిన దేవుడు నిన్ను పోషించరంటారండి. నిశ్చయంగా అర్థంని పోషించి రక్షించి కాపాడువాడైనాడు. నిశ్చయంగా ప్రభు నిన్ను పోషించి రక్షించి కాపాడువాడైనాడు. செய்தி வழியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தவார மூலமாக பிரபுவே உங்களை தீர்ச்சிடு காக்க. சின்ன பிரார்த்தனை ஒவ்வொரு சகோதரையும் அங்கிள் ஆண்டியும் சொந்த சடங்களை ரட்சித்து மகிமை படுத்துங்க.